Jackie Cinemas நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோட் நமது தளம் 20000 சப்ஸ்கிரைபர்களை கடந்திருக்கின்றது அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த எபிசோட் இது கடந்து வந்த பாதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த எபிசோட நான் பயன்படுத்திக்கலாம் நினைக்கிறேன் ஆக்சுவலா இந்த தளமானது 2014 ஆம் ஆண்டு 18 நவம்பர்ல வந்து இந்த தளத்தை நான் வந்து ஆரம்பிச்சேன் ரொம்ப விளையாட்டாக ஆரம்பிச்சேன்னு சொல்றதை விட இத நான் வந்து 2014 நான் வந்து 2010 லே நான் வந்து இந்த தளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு கேமராமேன் ஒரு போட்டோகிராஃபர் நிறைய இது மீதான ஆர்வம் நிறைய இருந்தது ஆனா என்னால அது வந்து எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கான நேரம் அப்பொழுது என்னிடம் இல்லை அதன் பிறகு 2014 ல சரி இது நம்ம இனிமேலும் காலதாமதம் செய்ய கூடாது அப்படினுட்டு சரி செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்றப்ப ஏனா நான் வந்து கடந்த 2007 ஆம் ஆண்டு 2007 ல இருந்து நான் வந்து தொடர்ந்து வலைதளங்கள்ல எழுதிட்டு இருக்கேன். ஏறக்குறைய 1800 போஸ்ட் ப்ளாக்ல எழுதி இருக்கேன். பட் வி ப்ளாக் அதாவது இந்த vlog னு சொல்ற இந்த வீடியோ ப்ளாகிங் வந்து நான் வந்து இதுவரைக்கும் பண்ணதே கிடையாது. இன்னொன்னு இதுல வந்து நிறைய பேசும்போதுதான தயக்கங்கள் அப்புறம் வந்து நம்மளுடைய உருவ தோற்றம் இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இருந்தது. பட் பேச வரும் தடையின்றி பேச வரும் ஆனால் அந்த உருவ அமைப்பு எப்படி இருக்கும் எப்படி ஏத்துவாங்க அது எப்படி உங்களுக்கு தேவைன்னு கேட்பாங்க பட் இந்த மாதிரி விமர்சனங்களை புறந்தள்ளிறதுக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை உடைச்சு வெளியே வரணும் இன்னொன்னு நான் வந்து நிறைய சேனல்ஸ்ல வர்க் பண்ணேன் ப்ரோகிராம் ப்ரொடியூசரா இருந்தேன் மிக முக்கியமாக என்டிடிவி ஹிந்து அதன் பிறகு தந்தி டிவி அதுக்கு அப்புறம் பாலிமர் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலி என்னன்னா நீங்கள் ஒரு சேனல்ல நீங்க இருக்கீங்கனா அவங்க அந்த எடிட்டரோட கண்காணிப்புலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் நீங்க கேட்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு கலைவாணருக்கான பிறந்தநாள் அது அவருக்கான பிறந்தநாள்ல நான் ஒரு புரோகிராம் ப்ரொடியூசரா நான் என்ன பண்றேன் அவருடைய பர்த்டேவுக்கு அவங்க பேரன் பேத்தி எல்லாரிட்டையும் வந்து மருமக எல்லாரிட்டையும் வந்து நான் இன்டர்வியூ எடுத்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டேன் ஒரு 3 நிமிஷத்துக்கு அது வந்து அன்னைக்கு காலையில புல்லட்டின்ல போக வேண்டியது அன்னைக்கு நைட் ஒரு 9 மணி புல்லட்டின்ல தான் அந்த பர்த்டே நியூஸே போட்டாங்க அப்ப வருதா இனிமேல் எதா இருந்தாலும் நாமளே இத செஞ்சிடுவோம் அப்படின்ட்டு சோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு சேனல் இதுல எல்லாமே வரணும்ன்றதுல நான் ரொம்ப ஆசையா இருந்தேன் ஆனா வந்து ஜாக்கி சினிமாஸ்ன்ற பேர் வச்சாச்சு பட் அதுல எல்லா கலமும் இருக்க வேண்டும் என்றதுல ஆசையா இருந்தது சோ அப்படி வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் பண்ணது வந்து நாய்கள் ஜாக்கிரதை அப்படின ஒரு படம் சிவிராஜ் நடிச்சது சோ அதுதான் இதுல இருந்த ஃபர்ஸ்ட் வீடியோ அப்புறம் நானே கேமராமேன் நானே லைட்டிங் நானே ஸ்கிரிப்ட் ரைட்டர் நானே காம்பைலர் நானே எடிட்டர் எல்லாமே நானே அப்படின்றதனால தான் இந்த வீடியோ வந்து 215 வீடியோ கிட்ட வந்து பண்ணியிருக்கோம் 2-3 வீடியோக்கள்னா நண்பருடைய வீடியோக்கள் எடிட் பண்ணி பார்க்கல அவசரம் மத்தபடி எல்லாமே எவ்ரிதிங் வந்து இதுதான் இது ஆக்சுவலா வந்து 2014 2015 2016 இந்த அந்த ஒரு வருஷத்தை விட்டுடுவோம் 15 16 இந்த 2 வருஷம் தான் வந்து பீக் சோ இந்த 2 வருடத்துல 20000 சப்ஸ்கிரைபர்கள் என்பது பெரிய விஷயம் நம்ம ஒரு ஆளா அங்கீகரித்ததுக்கு மிக்க நன்றி பட் இதுல வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு கேமராமேனா ஒரு ரிப்போர்ட்டரா எல்லா விஷயமும் நான் பண்ணியிருக்கேன் அது வர்தா புயலா இருக்கட்டும் சென்னை ஃப்ளட்ஸா இருக்கட்டும் எல்லா விஷயமும் பண்ணியிருக்கேன் சோ சென்னை ஃப்ளட்ஸ்ல வந்து நிறைய உயிரை பணையம் வைத்தல நிறைய காட்சிகள் எல்லாம் எடுத்ததனால தான் நேஷனல் ஜியோகிராஃபில வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு போனாங்க நிறைய ஃபுட்டேஜ் வாங்கிட்டு போனாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏனா சபரிமலை டோலிகள்ன்ற ஒரு டாக்குமென்ட்ரி அந்த டாக்குமென்ட்ரி வந்து நான் பண்ணப்போ வந்து அது இவ்வளவு பெரிய ரீச் ஆகணும் எதிர்பார்க்கவே இல்லை 9 நிமிஷம் டாக்குமென்ட்ரி அது ஆக்சுவலா டோலி தூக்கின் போறவங்கள பத்தி அது இன்னைக்கு வந்து ஒரு 2 லட்சத்து தொடர வியூஸ் வந்து அது போயிட்டு இருக்கு சினிமா என்பது இந்த தளத்தை பொறுத்தவரை ஒரு ஈர்ப்பு தான் பட் ஆனா இது வந்து ஒரு நல்ல ஹோட்டல் எதிரெல்லாம் இருந்தாலும் அது வந்து ஒரு பகிர்ந்துகிற ஒரு விஷயம் தான் இந்த தளம் சோ அதுல வந்து எனக்கு ப்ளஸ்னு பார்த்தா நான் வந்து கேமராமேனா இருக்கிறதுனால எடிட்டிங் கத்துக்கிறதுனால இது வந்து ரொம்ப எளிதாவும் போச்சு மத்தவங்க வந்து எல்லாமே மத்தவங்க சார்ந்து இருக்கணும்ன்றதுனால இது வந்து கொஞ்சம் சாத்தியம் இல்லாமல் இருக்கின்றது அவ்வளவுதான் சோ அதனால இந்த ஓரளவு பெர்ஃபெக்ஷனோட இந்த விஷயத்தை என்னால தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க முடியுது சோ இந்த தளத்தை நான் வந்து ஒரு கோவத்தோட தான் ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு இது வந்து ஆரம்பிச்ச ஒரு 4வது மாசம் இல்ல 5வது மாசம் நான் வேலையை விட்டு நின்னுட்டேன் இந்த 2 வருடமும் மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் லைஃப் தான் ஆனாலும் நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் உண்டு. ஏனா எனக்கு வந்து போராடி ஒரு விஷயத்தை தொடர்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சோ அதனால இதல நான் இறங்கிருக்கேன். இன்னொன்னு இந்த தளம் மட்டும் தான் உலக திரைப்படங்கள் இருந்து உள்ளூர் திரைப்படங்கள் வரை விமர்சனம் செய்யக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தளமாக நான் கருதுகின்றேன். அதே மாதிரி நான் வந்து நிறைய உலக சினிமாக்களை வந்து நான் வந்து என் தளத்துல வந்து வாயிலாக நான் நிறைய அறிமுகப்படுத்திருக்கேன். அது என்னுடைய என்னை follow செய்து கொண்டிருக்கின்ற blog நண்பர்களுக்கு நன்றாக தெரியும். வீடியோ vlog நண்பர்களுக்கு வந்து பெருசா தெரியிறது வாய்ப்பில்லை. ஏனா நம்ம வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை அறிமுகப்படுத்திட்டு வரோம். பட் இந்த விஷயத்தை ஆரம்பித்த பொழுது எடிட்டிங்ல வந்து எனக்கு வந்து கை கொடுத்து எனக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி எனக்கு எடிட்டிங் வந்து நைட் ஒரு 10 மணிக்கு வந்து கத்து கொடுத்த பாலிமர்ல வேலை பார்த்த கிராபிக்ஸ் டிசைனர் விமல் தம்பி அவன் இன்னைக்கு வந்து நியூஸ் 18 தொலைக்காட்சியில பணிபுரிகிறான். அவன்தான் இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிறதுக்கான முதல் வித்துன்னு நான் சொல்லுவேன். நேரங்காலம் பார்க்காம நைட் வந்து அண்ணன் வந்து எனக்கு வந்து அதை சொல்லி கொடுத்த விஷயம் தான். எடிட்டிங்ல வந்து அவனுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுத்தான். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நோண்டி அதை கத்துக்கிட்டோம். அதன் பிறகு முதல் நன்றி அவனுக்கு. இரண்டாவது நன்றி அப்படின்றப்ப இந்த கேமரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து பிரச்சனையாவே இருந்தது. செல்போன்ல எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி என்னனோ பண்ணிட்டு இருக்கறப்ப கேமரா ஒன்னு வாங்குனா அந்த கேமராவுல வந்து இன்புட் வந்து மைக் இன்புட்டே இல்லாம ஒரு கேமரா தான் வச்சு ஷூட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு மச்சான் அனந்தபத்மநாபன் வந்து ஃபாரின் போனான். போயிட்டு வர்றப்ப எனக்குன்னு ஒரு ஹேண்டிகேம் வாங்கி வந்து அதில் மைக் இன்புட்டோடு வாங்கி வந்து கொடுத்தான். ஸோ இந்த தளத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு நகர்வுக்கு மிக முக்கிய காரணமாக அனந்தபத்மநாபன் என்கின்ற அனந்தபத்மநாபனை வந்து நான் சொல்லுவேன். அந்த நேரத்தில் வந்து நான் வந்து அவனுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்கிறது கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதன் பிறகு இந்த தளத்துக்கான லோகோவை வடிவமைத்த வகையில் தம்பி ஜெகன் அவன் வந்து அவன்தான் அந்த ஜாக்கி சினிமாஸ் லோகோ வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1.5 hours வந்து என்ன இதை வச்சுக்கண்ணா இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சான். ஸோ அந்த லோகோ தான் நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டீங்க. ஸோ அவனுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பாலிமரில் அபினேஷ் அவன் இப்போ நியூஸ் 18 இருக்கான்னு எனக்கு ஐ திங்க். ஸோ அவன் தான் வந்து இதில் சின்ன டவுட்லாம் வந்துட்டு இருக்கிறப்ப அவன் சொன்னால் நீங்கள் ரெட்ஃபிக்ஸில் ஜெரால்ட் அண்ணன்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் வந்து நிறைய விஷயங்களை வந்து கிளியர் பண்ணுவார் அப்படின்னா. ஸோ அப்போ அவர்கிட்ட போய் பண்ணேன். அப்போ வந்து அவரோட வந்து பேசும் வாய்ப்பு கிடைச்சிது. அவர் நிறைய சந்தேகங்கள் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார். அப்படி பகிர்ந்துக்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் இதில் வந்து களமிறக்க முடியாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். பட் அவர் வந்து சொன்னார், அதை வச்சு நம்ம வந்து அந்த சில சந்தேகங்களை அவர் தீர்த்து வச்சார். ஸோ ரெட்ஃபிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ அபினேஷுக்கும் சேர்த்து. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்டம்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. இந்த சிஸ்டத்துக்கு வந்து ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அட்மின் பையன் தம்பி பிளாக் ஃபாலோவர் அவன் தான் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து சிஸ்டத்தை வந்து வடிவமைச்சு பிரச்சனைகள் இல்லாமல் அதை ரன் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமானவர்களாக அவனும் ஒருத்தவனாக இருந்தான். பட் இந்த தளம் விரிவடைந்து கொண்டு செல்லும் பொழுது சுருத்தி டிவி தம்பி கபிலன் வந்து என்னுடைய வாழ்க்கையில் என்னோட உடன்பிறக்காத ஒரு தம்பி. அவன் வந்து இதில் வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப்பும் வந்து பண்ணியிருக்கான். அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்தளவுக்கான ஹெல்ப்பு, அந்தளவுக்கான டெடிக்கேஷன், இன்னமும் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னா பாகுபலி திரைப்படத்துக்கு விடிய காத்தால நான் 3 மணிக்கெலாம் வந்து கார் எடுத்துக்கிட்டு திருப்பதியில் போய் இந்த படத்தை பார்த்து அதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு அப்புறம் நேராக போய் வெங்கியை மீட் பண்ணிவிட்டு விடிய காத்தால 2-3 மணிக்கு கிளம்பி சென்னை வந்து சேர்ந்த அனுபவங்கள்லாம் வந்து விவரிக்க முடியாத வாழ்க்கையில் விவரிக்க முடியாத ஒரு சுகமான விஷயங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சபரிமலை டோலிக்கு வந்து இங்கேருந்து என்னை வந்து அழைச்சிக்கிட்டு போய் அந்த சபரிமலை முதலாக எனக்கு வந்து காரில் அதாவது பென்ஸில் வந்து இட்டுன்னு போய் காமிச்ச வகையில் எனக்கு வந்து என்னுடைய அயனாவரம் ஆனந்த் நண்பருக்கு என்னுடைய நன்றிகள் உறுத்தாகுக. அவர்களானா அந்த டாக்குமெண்ட் என்னால் பண்ணிக்க முடியாது. பட் அதை பற்றின வீடியோ ஒன்று போடணும். பட் அதற்கான நேரம் இல்லை. ஏன்னா ஒரே ஆலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு 5 படம் வந்து போகுதுன்றதுனால அது நிறையா அப்படி மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ரைட்டு. ஸோ அதன் பிறகு நான் நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறது வந்து தம்பி என்னுடைய அக்கா பையன் பிரசாத் நெய்வேலி. அவன் வந்து இப்போதைக்கு அவன் தான் வந்து சிஸ்டம் அட்மின், நம்ம தளத்தோட சிஸ்டம் அட்மின் அவன் தான். எப்போ இருந்தாலும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு போவான். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அப்புறம் எனக்கு டீம்லாம் பெரிய டீமே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து வினோத்ன்ற தம்பி darsamil.com அது பார்த்துட்ருக்கான். அவன் தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என் கூட சேர்ந்து இந்த ஜாக்கி சினிமாஸில் இப்போ வந்து ஒரு சின்னதாக அவனையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வினோத்துக்கும் என்னுடைய நன்றிகளை உறுத்தாகி. ஸோ இந்த தளம் இப்படி போயிட்டுருக்கு. இந்த தளத்திற்கு முதல் முதலாக ஒரு வாசகர் கடிதமாக தம்பி சூர்யா பாலகுமாரன் எழுதிய கடிதத்தை நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பிளாக் ஆரம்பித்ததுமே அங்கேருந்து வந்து எனக்கு அவன் தான் ஃபஸ்ட்டு விரிவான ஒரு மடல் எனக்கு அனுப்பிச்சான். அண்ணா நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணுறீங்க, கீப் இட் அப் அப்படின்னு முதல் வாழ்த்து கடிதம் அனுப்பிய தம்பி சூர்யா பாலகுமாரனுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா செந்தில் பாலன் அவன் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டு, சில நேரத்தில் கேமராமேனாக நிறைய இடங்களில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் டாக்டர் செந்தில் பாலன். அவனுக்கு என்னுடைய நன்றியும் பேரன்பும். ஸோ இந்த தளம் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கிறப்ப இதில் வந்து ஒரு ஃபுட்டு விஷயத்தையும் வந்து இன்புட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டு எங்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப அதுவும் வந்து இந்த தளத்தில் நம்ம தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கும் நிறைய வரவேற்புகள் கிடச்சிது. ஸோ அவங்களுக்கு என்னுடைய அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் எல்லோருக்கும் அந்த ஃபுட்டை வந்து வீடியோஸை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ அதன் பிறகு வந்து இப்படி போயிட்டுருக்கிறப்ப இந்த தளத்தை இது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சில இயக்குநர்கள் இருந்தார்கள், அவர் தட்டி கொடுத்த இயக்குநர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதில் மிக முக்கியமாக மகிழ் திருமேனி, அவருடைய திரைப்படம் ஆர்யா நடித்த அவருடைய மீகாமன் திரைப்படத்தை வந்து நான் விமர்சனம் பண்ணேன். அப்போ வந்து அவர் வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ டீட்டெயில்டாக சினிமா தெரிஞ்சு விமர்சனம் பண்ணுறது வந்து நீங்கள் ஒருத்தவங்க தான், எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மிகப்பெரிய பாராட்டுதலை தெரிவித்தது வந்து ஒரு ஊக்குவிப்பாக இருந்துச்சு. எவ்வளோ பேர் பார்ப்பாங்க பட் அவங்க பாராட்டி இருக்க மாட்டாங்க. பட் பாராட்டுதல் வந்து என்னென்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஓப்பன் மைண்டடாக அவர் வந்து சொன்னதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது வந்து என்னுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கு அது மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது அப்படின்னா மறுப்பதற்கில்லை. ஸோ அதன் பிறகு வந்து ராஜசேகர் ஜிப்பா ஜிம்கி படத்தோட இயக்குனர், ஒரு சின்ன லோ பட்ஜெட் படத்தோட இயக்குனர். அவர் வந்து இந்த நுட்பமான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு அவர் ஒரு பார்த்து சொல்லி அவர் ஒரு நல்ல நண்பரானார். அப்புறம் எப்பொழுதுமே என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய நவீன், மூடர் குடும்ப நவீன் குடும்ப நண்பர், நிறைய என்ன சொல்கிறது ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்கீங்க, உங்கள் அடுத்த தளத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க ஜாக்கி அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இந்த தளத்திற்கு ஒரு ஆதரவை கொடுத்தது வந்து நவீனுடைய பங்கு சிறப்பானது. இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் நபர் வந்து எழுத்தாளர் பாலகுமாரனுடைய உதவியாளர் ஜெகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதேமாதிரி முதல் வாய்ப்புகை கொடுத்த பிஆர்ஓ நிக்கில் சுரேஷ் சந்திரா மற்றும் பிஆர்ஓ நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஜாக்கி சினிமா சார்பாக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பங்குகளை கொடுத்தாலும் கூட மலையாள கரையோர ரசிகர்களுக்கு நான் நிச்சயம் நன்றி சொல்லியே ஆக வேண்டும். அதில் வந்து போன வருஷம் நான் பண்ணதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் வந்து மகேஷன்ட பிரதிகாரம் அண்டு ஆக்ஷன் ஹீரோ பிஜு, இந்த இரண்டு படங்களும் என்னுடைய விமர்சனம் வந்து மலையாள ரசிகர்களுக்கு நிறைய பேர் பிடிச்சிருந்து அவங்க வந்து சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி ட்விட்டர்லேயும் அதுக்கு வந்து நிறைய வரவேற்பெல்லாம் கொடுத்து ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த தளத்திற்கு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி சுதா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், என்னுடைய குழந்தை யாழினி ஜாக்கி சேகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க எனக்கு கொடுக்குற அந்த சுதந்திரம் தான் இவ்வளோ தூரத்துக்கு ஓட வச்சிட்ருக்கு. இது வந்து ஜாஸ்ட் லைக் தட், இது வந்து ஒரு சினிமா விமர்சன தளமாக மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் உள்ள ஒரு இன்புட்டாக எடுத்துகிட்டு வரணும், பிடித்த அறிஞ்ச சுவாரஸ்யப்படுத்திய எல்லா விஷயத்தையுமே இதில் நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அந்த வகையில் 20,000 சப்ஸ்கிரைபர்களை கடந்து இந்த தளம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இந்த தளத்துக்கு வாழ்த்து தெரிவித்த ட்ரெண்ட்ஸ்வுட், அதன் பிறகு வந்து ஜஸ்ட் வாட்ச் மை ரிவ்யூ, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி சுரேஷ், ஐ திங்க் ஸோ இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நான் நன்றியை வந்து நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ட்விட்டரில் இந்த போஸ்ட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த, ஃபேஸ்புக்கில் இந்த போஸ்ட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த அத்துணை சக நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். ஸோ இந்த தளம் அடுத்த கட்ட நகருக்கு போயிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து ஜாக்கி டிவின்ட்டு இன்னொரு தளம் இதனுடைய இரண்டாவது தளமாக ஜாக்கி டிவின்னு ஒரு ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு இன்னும் நிறைய இன்புட்லாம் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க இப்போ தான். ஸோ அடுத்த கட்டத்துக்கு அதுவும் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இன்னும் கண்டென்ட் நிறைய போட, அதனால் நான் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் எனிவே தொடர்ந்து இந்த யூடியூப் தளத்தோடு உங்களோடு நான் தொடர்ந்து பயணிக்கின்றேன். நீங்கள் கொடுத்த ஆதரவு என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது பல்கி பெருக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. எல்லாம் என்னோடு நீங்கள் பயணிக்கின்ற 20000 பேர் அப்படின்றது, 20030 பேர் அப்படின்றது வந்து என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய விஷயம். என்னை வந்து ஏற்றுக்கினதும் சரி, என்னுடைய கருத்துக்களோடு முரண்பட்டாலும் சரி, முரண்படாவிட்டாலும் சரி, என்னோடு பயணிக்கின்ற அத்தனை தோழமைகளுக்கும் என்னுடைய ஜாக்கி சினிமா சார்பாக உங்களுக்கு நன்றியும் அன்பும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு வேறொரு வீடியோ பதிவோடு உங்களிடம் நான் சந்திக்கிறேன். அதற்கு முன்பாக 2017ஆம் ஆண்டினுடைய இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள்.